அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு கணக்கு இயல் ஆறு முக்கோணவியல் பாடத்தலைப்பில் பயிற்சி ஆறு புள்ளி மூன்றில் முதல் கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு கணக்கு எண் ஒன்று கீழ்காண்பவற்றின் மதிப்புகளை காண்க இதிலேயே ஒரு நான்கு கணக்குகள் கொடுத்துட்டாங்க முதல் கணக்கு காஸ் நாற்பத்தி ஏழு டிகிரி பை சைன் நாற்பத்தி மூணு டிகிரி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் எழுபத்தி ரெண்டு டிகிரி பை காஸ் பதினெட்டு டிகிரி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு காஸ் ஸ்கொயர் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் முத கணக்கில் முத பின்னத்தை பாருங்கள் பகுதியில் சைன் நாற்பத்தி மூன்று டிகிரி இருக்குது இப்போ தொகுதியும் சைனுக்கு நம்ம மாற்றணும் இரண்டாவது பின்னத்தில் பாருங்கள் கீழே பகுதியில் வந்து காசில் இருக்குது ஸோ மேலே இந்த சைன் எழுபத்தி ரெண்டு டிகிரியும் நம்ம காசுக்கு மாற்றணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இப்போ சுருக்குனா நமக்கு ஆன்சர் எளிமையாக கிடைச்சிரும் முதக்கணக்கு அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம் பாருங்கள் சைன் காஸ் கோணங்களை கூட்டுங்க தொண்ணூறு டிகிரி வருது இப்போ ஒன்றின் நிரப்பு கோணம் மற்றொன்றாக அமையும் போது இது நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் சைன் காஸ் இதனுடைய ஃபார்முலாஸ் பாருங்கள் சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா அதே போல் காஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா தொகுதியில் இருக்கிற காஸ் நாற்பத்தி ஏழு டிகிரியை சைனுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த ரெண்டாவது ஃபார்முலா நைன்ட்டி டிகிரி மைனஸ் தீட்டா பாருங்கள் சைன் அப்படின்னு போட்டுக்கணும் காசு தீட்டாய்க்கொழ்ட்டு சைன் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா அப்போ நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டாங்கிறது நாற்பத்தி ஏழு டிகிரி டிவைட் பை சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பகுதியில் காசு பதினெட்டு டிகிரின் இருக்குது அப்போ தொகுதியும் காசுக்கு கன்வெர்ட் பண்ணும் மேலே என்ன இருக்குன்னா சைனில் இருக்குது இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா ஸோ காஸ் நைன்டி டிகிரி தீட்டாங்கிறது எழுபத்தி ரெண்டு டிகிரி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ காஸ் ஸ்கொயர் நாற்பத்தி ஐந்து டிகிரி இது சைன் நாற்பத்தி மூன்று டிகிரி பாருங்கள் சைன் நைன்டி டிகிரி மைனஸ் நாற்பத்தி ஏழு டிகிரி தொண்ணூறு நாற்பத்தி ஏழு போயிடுச்சுன்னா நாற்பத்தி மூன்று டிகிரி இப்போ தொகுதியில் சைன் நாற்பத்தி மூணு டிகிரின்னு வரும் பகுதியில் ஆல்ரெடி சைன் நாற்பத்தி மூன்று டிகிரி இருக்குது ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் நைன்டி டிகிரி மைனஸ் செவன்ட்டி டூ டிகிரி தொண்ணூறில் எழுவத்தி ரெண்டு போயிடுச்சுன்னா பதினெட்டு டிகிரி ஸோ காசு பதினெட்டு டிகிரி பகுதியில் ஆல்ரெடி காசு பதினெட்டு டிகிரி இருக்குது ஸோ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு காஸ் ஸ்கொயர் நாற்பத்தி ஐந்து டிகிரி இப்போ சைன் நாற்பத்தி மூணு டிவைடட் பை சைன் நாற்பத்தி மூணு டிகிரிங்கும் போது ஒன்று அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஒன்று ஸ்கொயர் அதனுடைய வேல்யூ ஒன்று தான் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் பதினெட்டு டிகிரி பை காஸ் பதினெட்டு டிகிரிங்கும் போது மதிப்பு ஒன்று தான் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் டூ காஸ் ஸ்கொயர் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இப்போது காஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியோட மதிப்பு நமக்கு தெரியும் அட்டவணையில் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரின் மதிப்பு ஸோ இரண்டு இன்ட்டு ஒன்று பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டு பாருங்கள் இங்கே ஸ்கொயர் இருக்குது ஸோ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கணும் தேர் ஃபோர் ஒன்று ஸ்கொயர் ஒன்று தான் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டு ஹோல் ஸ்கொயருங்கும் போது ஒன்று பை ரெண்டு தான் கிடைக்கும் ஸோ இதுக்கு இது கேன்சல் ஆகி போச்சு நமக்கு ஃபைனல் ஆன்சர் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்றுங்க கேன்சல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் ஒன்று அடுத்தது இரண்டாவது கணக்கு இரண்டாவது கணக்கு அப்படி எடுத்து எழுதிவிட்டோம் காஸ் எழுபது டிகிரி பை சைன் இருபது டிகிரி ப்ளஸ் காஸ் ஐம்பத்தி ஒன்பது டிகிரி பை சைன் முப்பத்தி ஒரு டிகிரி ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா மைனஸ் எயிட் காஸ் ஸ்கொயர் சிக்ஸ்டி டிகிரி பாருங்கள் இரண்டு கோணங்களின் கூடுதல் தொண்ணூறு டிகிரியாக இருக்கா அப்படின்னா இது நிரப்பு கோணங்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் பகுதியில் சைன் இருபது டிகிரின் இருக்குது ஸோ காஸ் எழுபது டிகிரியை சைனுக்கு மாற்றிக்கணும் இதில் பாருங்கள் சைன் முப்பத்தி ஒரு டிகிரின்னு பகுதியில் இருக்குது ஸோ தொகுதியையும் சைனுக்கு நம்ம மாற்றிக்கணும் பாருங்கள் சைன் இருபது டிகிரி காஸ் எழுபது டிகிரியை நம்ம சைனுக்கு மாற்றணும் ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா இப்போ சைன் அப்படின்னு போட்டுக்கிட்டு தொண்ணூறு டிகிரியில் இந்த எழுபது டிகிரியை மைனஸ் பண்ணிக்கணும் ப்ளஸ் இதுக்கும் அதே போல் தான் சைன் முப்பத்தி ஒரு டிகிரி இப்போ இது எப்படி எழுதலாம் சைன் நைன்ட்டி டிகிரி மைனஸ் ஐம்பத்தி ஒன்பது டிகிரி ப்ளஸ் காஸ் தீட்டா இதில் மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா சைன் நைன்ட்டி டிகிரி மைனஸ் தீட்டான் இருக்குது பாருங்கள் சைன் நைன்ட்டி டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ்தீட்டா ஸோ காஸ் தீட்டா மைனஸ் எயிட் காஸ் ஸ்கொயர் சிக்ஸ்டி டிகிரி இதுக்கு பகுதியில் எதுவும் இல்லை ஸோ காஸ் அறுபது டிகிரி அந்த அட்டவணை மதிப்பு ஒன்று பை ரெண்டு இங்கே ஸ்கொயர் இருக்குது இல்லையா ஸோ ஒன்று பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம் தொண்ணூறில் எழுபது பேர்ஸ்னா இருபது ஸோ சைன் இருபது டிகிரி டிவைடட் பை சைன் இருபது டிகிரி அப்படின்னு கிடைக்கும் ப்ளஸ் இதில் தொண்ணூறு டிகிரியில் ஐம்பத்தி ஒன்பது டிகிரி மைனஸ் பண்ணிட்டால் முப்பத்தி ஒரு டிகிரி ஸோ சைன் முப்பத்தி ஒரு டிகிரி மைனஸ் பை சைன் முப்பத்தி ஒரு டிகிரி ப்ளஸ் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா மைனஸ் எயிட் இன்ட்டு ஒன்று பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர்னால் ஒன்றையும் ஸ்கொயர் பண்ணணும் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணணும் ஸோ ஒன்று பை நாலு இதை சுருக்கலாம் ரெண்டு பகுதியும் தொகுதியும் ஒரே போல் இருக்குது ஸோ வகுத்தம்னால் ஒன்று கிடைக்கும் ஒன்று ப்ளஸ் இதுலேயும் அதே மாதிரி தான் ஒன்று ப்ளஸ் இதுலேயும் அதே போல் தான் ஒன்று மைனஸ் இங்கே இருக்கிற ஒரு ரெண்டு பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒன்று மட்டும்தான் இருக்கும் ஸோ ஃபைனல் ஆன்சர் ஒன்று அடுத்து மூணாவது கணக்கு பாருங்கள் டென் பதினைந்து டிகிரி இன்ட்டு டென் முப்பது டிகிரி இன்ட்டு டென் நாற்பத்தி ஐந்து டிகிரி இன்ட்டு டென் அறுபது டிகிரி இன்ட்டு டென் எழுபத்தைந்து டிகிரி எடுத்துக்காட்டு கணக்குலையும் போல் ஒரு கணக்கு இருந்தது டென் பதினைந்து டிகிரி இதனுடைய நெருப்பு கோணம் எழுபத்தைந்து டிகிரி இல்லையா ஸோ டேன் பதினைந்து டிகிரியும் டேன் எழுபத்தைந்து டிகிரியும் பக்கத்து பக்கத்தில் எடுத்து எழுதிக்கலாம் இப்போ முப்பது டிகிரி இதனுடைய நெருப்பு கோணம் அறுபது டிகிரி தான் ஸோ டேன் முப்பது டிகிரியையும் டேன் அறுபது டிகிரியும் பக்கத்து பக்கத்தில் எடுத்து எழுதிக்கலாம் பேலன்ஸ் உள்ளது டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரி மட்டும்தான் இப்போ இதனுடைய தலைகீழியாக எடுத்து எழுத போகிறோம் மொதல் இது அப்படியே இருக்கட்டும் டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரி இப்போ டேன் எழுபத்தஞ்சியை அப்படியே தலைகீழாக எடுத்து எழுதிக்கலாம் டேன் தீட்டா ஈக்குவல் டு ஒன் பை காட் தீட்டா காட் தீட்டாவின் தலைகீழி தான் டேன் தீட்டா இப்போ காட் தீட்டாவை எப்படி எழுதலாம் ஒன் பை டேன் தீட்டா அப்படின்னு எழுத முடியும் இப்போ நம்ம இந்த டேன் தீட்டாவை எப்படி எழுதோம்னா ஒன் பை காட் எழுபத்தி ஐந்து டிகிரி அப்படின்னு எழுதிக்க முடியும் அதே போல் டேன் முப்பது டிகிரி இன்ட்டு டேன் அறுபது டிகிரியை ஒன் பை காட் அறுபது டிகிரி அப்படின்னு எழுதிக்க முடியும் டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரி அப்படி இருக்கட்டும் இப்போ காட் எழுபத்தி ஐந்து டிகிரின் நமக்கு ஃபார்முலா தெரியும் காட் தீட்டா ஈக்குவல் டு டேன் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா இப்போ அதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணால் தான் மேலேயும் கீழேயும் நம்ம சுருக்க முடியும் டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரி காட் எழுபத்தைந்து டிகிரியை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா டேன் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டான்ற ஃபார்மில் எழுதிக்கிறேன் ஸோ டேன் நைன்ட்டி டிகிரி மைனஸ் எழுபத்தி ஐந்து டிகிரி டேன் பதினைந்து டிகிரின்ட்டு காட் எழுபத்தைந்து ஐந்து டிகிரியை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா காட் திட்டா இக்குவல் டு டேன் நைன்ட்டி டிகிரி மைனஸ் தீட்டா ஸோ டேன் இன்ட்டு நைன்ட்டி டிகிரி மைனஸ் எழுபத்தைந்து டிகிரி அப்போ தான் மேலேங்கிலையும் சுருக்க முடியும் அதே போல் டேன் முப்பது டிகிரி இன்ட்டு ஒன் பை காட் அறுபது டிகிரியை டேன் நைன்ட்டி டிகிரி மைனஸ் அறுபது டிகிரி அப்படிங்கிற ஃபார்மில் எழுதிக்கலாம் பேலன்ஸ் உள்ளது டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரி இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் டேன் பதினைந்து டிகிரி இன்ட்டு ஒன் பை தொண்ணூறில் எழுபத்தஞ்சி போயிடுச்சுன்னா பதினஞ்சு பதினஞ்சு தான்

ஸோ டேன் நாற்பத்தைந்து டிகிரி ஒன்று அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ ஃபைனல் ஆன்சர் ஒன்று தான் ஏன்னா எல்லாமே பெருக்கல்ல இருக்குது ஸோ ஒன்று தான் ஆன்சர் வரும் அடுத்தது நான்காவது கணக்கு பாருங்கள் காட் தீட்டா பை டேன் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டா இன்ட்டு சீக்கன் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா டிவைட் பை சைன் நைன்ட்டி டிகிரி மைனஸ் தீட்டா இன்ட்டு காஸ் நைன்ட்டி டிகிரி மைனஸ் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் நைன்ட்டி டிகிரி மைனஸ் தீட்டா எல்லாமே நேரடி ஃபார்முலா தான் நமக்கு அந்த ஆறு ஃபார்முலாவும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா அதேபோல் இதனோட ரிவர்ஸ் cos தீட்டா ஈக்குவல் to சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அடுத்து tan எடுத்துக்கலாம் டேன் தீட்டா ஈக்குவல் டு காட் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா ஃபார்முலாவை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நிறைய முறை எழுதி பார்க்கணும் அதை நினைவுபடுத்தி கணக்குகளை அப்ளை பண்ணணும் அப்போ தான் ஃபார்முலா கண்டிப்பாக நினைவில் நிற்கும் காட் தீட்டா ஈக்குவல் டு டேன் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா அடுத்தது சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா கொசிக்கன் எடுத்துக்கிட்டோம்னா சீக்கன் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா அதை அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் காட் திட்டா அது அப்படியே இருக்கட்டும் டிவைட் பை டேன் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டான் இருக்கு டென் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா ஸோ காட் தீட்டா டிவைட் பை காட் தீட்டா அப்படின்னு கிடைக்கும் ப்ளஸ் Cos 90 டிகிரி minus திட்டா Cos 90 டிகிரி minus Theta equal டு சைன் திட்டா இன்ட்டு டேன் திட்டா அப்படியே இருக்கட்டும் நைன்ட்டி டிகிரி மைனஸ் திட்டான் மட்டும் நம்ம இந்த ஃபார்முக்கு மாற்றிடலாம் சிக்கன் நைன்டி டிகிரி மைனஸ் திட்டா கொசிக்கன் திட்டா பை சைன் நைன்டி டிகிரி மைனஸ் திட்டா இக்கோல் டு காஸ் திட்டா காட் நைன்டி டிகிரி மைனஸ் திட்டா இக்குவல் டேன் திட்டா கொசிகன் நைன்டி டிகிரி மைனஸ் திட்டா ஈக்குவல்ட்டு சீக்கன் தீட்டா காட் திட்டாவுக்கும் காட் திட்டாவுக்கும் நம்ம சுருக்கலாம் ஒரு முறை இருக்குது டேனுக்கும் டேனுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் ஒரு முறை இருக்குது இப்போ பாருங்கள் பேலன்ஸ் இருக்கிறத சுருக்க முடியாது நம்ம என்ன பண்ணணுன்னா கொசிகன் தீட்டா அப்படிங்கிறது சைன் திட்டாவின் தலைகிழி ஒன் பை சைன் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா அதே போல் சீக்கன் தீட்டாங்கிறது காஸ்தீட்டாவின் தலைகிலி ஒன்று பை காஸ் காஸ்தீட்டா இப்போ தீட்டாக்கு பதிலாக நம்ம ஒன்று பை சைன் தீட்டான்னு எழுத்து எழுதிக்கலாம் இப்போ பகுதியில் சைன் திட்டான்னு வந்துடும் சீக்கன் தீட்டாக்கு பதிலாக ஒன்று பை காஸ் திட்டான்னு எடுத்து எழுதிக்கலாம் ஸோ ஆல்ரெடி இது வகுத்தில் தான் இருக்குது ஸோ இது மேலே போயிடும் காஸ் திட்டா அப்படிங்கிறது மேலே போயிடும் இது எப்படி எழுதுறேன்னு பாருங்கள் கார்ட் திட்டா பை கார்ட் திட்டா அதனோடய வேல்யூ ஒன்றுன்னு எடுத்து எழுதிக்கலாம் சைன் இன்ட்டு டேன் தீட்டாவுக்கு டேன் திட்டா கேன்சல் ஆகிடுச்சு காஸ் தீட்டா இப்போ சீக்கன் தீட்டாவை ஒன்று பை காஸ் தீட்டான்னு எழுதலாம் அந்த காஸ் திட்டா அப்படிங்கிறது தொகுதிக்கு போயிடும் கொசிக்கன் திட்டாவை ஒன்று பை சைன் திட்டான்னு எழுதலாம் ஸோ சைன் திட்டா அப்படிங்கிறது வகுத்தில் வந்துடும் இப்போ சயின் திட்டாவுக்கும் சயின் திட்டாவுக்கும் ஒரு முறை இருக்குது சுருக்கிடலாம் காசு திட்டாவும் காசு திட்டாவும் சுருக்கிரலாம் ஒரு முறை இருக்குது ஸோ ஒன்று ப்ளஸ் ஒன்று அப்படின்னு கிடைக்கும் ஃபைனல் ஆன்சர் இரண்டு பயிற்சி ஆறு புள்ளி மூணில் ஒரு கணக்கு தான் கொடுத்துருந்தாங்க அடுத்த தலைப்பு முக்கோணவியல் அட்டவணையை பயன்படுத்தும் முறை அந்த தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும் கணக்குகளுக்கான விடை விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே இருக்கிற ஐ கார்டு செக் பண்ணிக்கங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கவுண்ட் பாக்ஸில் கேளுங்க தேங்க் யூ